ஹாய் ஹலோ, நான் தான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ கேஸ், தாம்பரத்துலேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் அவுட்டர் ரோடு இல்லையா? ஸோ அவுட்டர் ரோடுலேருந்து வெறும் 500 மீட்டர் பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. எந்த அளவுக்குன்னா, பக்கத்தில் வந்து விசாரித்து பாருங்கள், இவங்க கொடுக்குற ரேட்டுக்கு வேறு யாருமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, அதுவும் குடியிருப்புக்கும் மத்தியில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எங்கே இருக்குது, இவங்க ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றின முழுமையான உப்பு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அதே பக்கத்தில் பில் பட்டன் மறந்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. சார் கிட்டே நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா போனால் நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், ஸோ நீங்கள் யாரும் அப்படி நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது. உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன? சார், என்னோட நேம் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன். ஓகே, நான் வேலி ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சிஆர்ஓவாக ஒர்க் பண்ணுறேன் சார். சூப்பர். ஓகே, ஆக்சுவலி இந்த வேலி ரியாலிட்டி அப்படின்றது எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட், இது பக்கத்துலேயே பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எங்கே இருக்குது? சார், இந்த சைட் பார்த்தீங்கன்னா அக்கனவனியும் தாம்பரத்தில் இருக்குது சார். ஸோ சார், பார்த்தாலே தெரியுது. ஸோ பிரம்மாண்டமான லேஅவுட் இல்லையா? எஸ் சார். ஸோ இப்போ இருக்கும்போது இந்த லேஅவுட்டுக்குள்ளே நீங்கள் இப்போ என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? சார், இப்போ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, 30 அடி காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் கனெக்டிவிட்டி வந்திருக்கு, உள்ள இபி லைன் வந்திருக்கு. இபி லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 PS இபி லைன் உள்ள வந்துருச்சு சார். ஓகே, உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர். ஓகே, 5 ஏக்கருங்கும் போது பார்த்தீங்கன்னா வர சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா Phase 3, Phase 4 வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Phase 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபேஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் தெரியும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பில்டிங், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Phase 1. ஓகே, சோல்ட் அவுட் பண்ணி வீடு கட்டியே முடிச்சிட்டாங்க. ரைட், சூப்பர். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க, பேஸ்மெண்ட் ஏரி இருக்கு. ஆமா, அது பாத்தீங்கன்னா கட்டிக்கி இருக்காங்கல்ல, அது பாத்தீங்கன்னா Phase 2. ஓகே, அது பாத்தீங்கன்னா ஃபிளாட் நம்பர் 23. ஓகே, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஓகே, ரிஜிஸ்டர் முடிஞ்சு பாத்தீங்கன்னா அவங்க வீடு கட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர், சூப்பர். ஓகே, ஓகே. இப்போ நம்ம லான்ச் பண்ண போறது பாத்தீங்கன்னா Phase 3, Phase 4 சார். சூப்பர். ஓகே, அதாங்க இப்போ சொன்னது இல்லையா, Phase 2 இருக்கட்டும் Phase 1 இருக்கட்டும் நம்ம ப்ராஜெக்ட் பின்னாடி தான் இருக்குது. ஓகேங்களா, Phase 3, Phase 4 இன்னும் முன்னாடி இருக்குது. அப்படி இருக்கும்போது இதோட வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்கும். சரி, ஓகே சார். ஸோ உங்கள் கம்பெனியில் நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ரூவல் வாங்கி வச்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? சார், இப்போ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா CMD ரரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம் சார். CMD இருக்குது, ரரா இருக்குது. எஸ் சார், வாங்கியிருக்கோம். உங்களுக்கு அப்ரூவல்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லீகலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3-4 லீகல் செக் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகே, ஓகே. அதனால நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் சார் உங்களுக்கு. சூப்பர். ஓகே சார், ஓகே. ஓகே சார், ஸோ வரும்போது பார்த்தேன் நம்ம பிளாட் பக்கத்துலேயும் எக்கச்சக்கமான பிளாட் இருக்குது, லேஅவுட் இருக்குது. எஸ் சார், நாங்கெல்லாம் ஒரு பிளாட் வாங்காம நான் அதுக்காக இங்கே உங்ககிட்ட ஒரு பிளாட் சூஸ் பண்ணுறேன். சார், ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட்லேருந்து இந்த கேள்வி தான் கேட்பாங்க. கண்டிப்பாக. என்ன காரணம் அப்போ உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃப்ளாட்டு கிடைக்காது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆமாம் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பரம் சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் உங்களுக்கு நம்ம வர சாட்டர்டே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, என்ன என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது. ஓகே, நார்த்து ஃபேஸிங், ஈஸ்ட்டு ஃபேஸிங், அது எப்படி சொல்கிறேன்னா எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது. கஸ்டமருக்கு என்ன ஃபேஸிங் தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஆமாம், ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. வெஸ்ட் தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. அவங்களோட நம்ம கம்மியாக தான் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கோம், கஸ்டமைஸாக தான் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3,800 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஓகே. ஆமாம், ஓகே. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், கஸ்டமர் வந்து சைட்டை பார்த்துட்டு ஃப்ளாட் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் சம்மந்தமாக பேச போகிறது எம்டிகிட்ட தான் பேச போகிறாங்க. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நெகோசியபிள் அவைலபிள், இன்னும் நெகோசியபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அதாங்க. ஸோ இந்த வெஸ்ட் தாம்பரத்தில் இவங்க கொடுக்குற ரேட்டுக்கு பக்கத்தில் யாரும் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இவங்க ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நெகோசியபிள் பண்ணுறாங்க, ஆல்ரெடி ரேட்டு கம்மி, இதில் இன்னும் இவங்க நெகோசியபிள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்போது இந்த வேல்யூவான ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இருக்குது சார்? இப்போ என்னென்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியலுக்குள்ளே தான் வருது. ஆமாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேட் இன்டர்நேஷனல், அப்புறம் சான் அகாடமி ஸ்கூல் இருக்குது. காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCC காலேஜ் இருக்குது. நியரில் வந்து காலேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், இதுக்கு மத்தியில தான் சார் நம்ம சைட்டு லொக்கேட் ஆயிருக்கு உங்களுக்கு. கரெக்ட் தான், ஏன்னா இது வந்து தாம்பரத்துக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்குது, வெறும் 3 கிலோமீட்டர் தான்.
ஸோ 3 கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்கனால தாம்பரத்துலேயும் தாம்பரம் சுற்றியும் எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதனால் இங்கே அதுக்கு பஞ்சம் கிடையாது. ஸோ ஓகே சார், ஆல்ரெடி சொல்லிட்டீங்க 3800 ரூபா இங்கே ஸ்கொயர் ஃபீட் போகுது, அதில் இன்னும் நெகோசியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பிளாட் மாதிரி தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டித்தரீங்களா சார்? இப்போ கஸ்டமர் சைட்லேருந்து அவங்க என்ன கேட்டாலுமே இப்போ வீடு கட்டி தரதுனாலும் கட்டி தருவோம் சார். ரீசேல் பண்ணுறதா நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, எப்படி சொல்கிறதுன்னா வீடு கட்டுறத பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களுக்கு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு வீடு கட்டி தருவோம். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் பண்ணி கஸ்டமருக்கு சர்வீஸ் ஓரியன்டாக தான் சார் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது சம்மந்தமாக நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். சூப்பர், ஓகே ஓகே. அதாங்க, ஸோ இவங்க பிளாட்டும் நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க, இல்லை வீடு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க நம்மளுக்கு வீடும் கட்டி தராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பிளாட் சைஸ் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டார்ட் ஆகுது சார்? இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா ஒரு அரை கிரவுண்டு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா பக்கத்தில் உங்களுக்கு ஃப்ளாட் இருக்கனால இப்போ கஸ்டமர் வருவாங்க ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு 4000 ஸ்கொயர் ஃபீட்டு கேட்டால் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? சூப்பர். ஏன்னா யூனிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இது பெரிய சைட்டு சார் உங்களுக்கு. ஆமாம், ஏன்னா மொத்தம் 5 ஏக்கர். 5 ஏக்கருங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா வர உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லான்ச் பண்ணுறோம். சனிக்கிழமை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லான்ச்சிங், ஞாயிற்றுக்கிழமை மெகா லான்ச்சிங். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அன்னைக்கே ஏன்னா வீக்கில் வருது சார், வீக்கில் வருது பெரிய ப்ளஸ்ஸு. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேராக வந்து அவங்களுக்கு தேவையான ஃப்ளாட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர், ஓகே. ஸோ வாங்க, ஸோ எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் தான் இங்கே ஸ்கொயர் ஃபீட் அமைச்சிருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தாலும் இங்கே இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓகே சார், ஸோ நம்ம சைட்டுக்கு சைட் விசிட் கேப் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா சார்? இப்போ எப்படின்னா சார், இப்போ வந்து நம்ம கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்போம் சார். சென்னை சரௌண்டிங்ஸில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நம்ம கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்போம். அது ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா கேப் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ தான். ஓகே ஓகே, எல்லா பேரும் பண்ணுறது நீங்களும் பண்ணலாம். ஆமாம், எல்லாம் பண்ணுறது நம்மளும் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னா வந்து அவங்கள வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணியும் கொடுத்துருவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கும் போது இப்போ என்னால் வர முடியல அப்படிங்கும் போது அவங்க என்ன சொல்கிறதுன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வீட்டுக்கே போய் சைட்டை பற்றின டீட்டெயில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். இது யாரும் பண்ணுறது இல்லை, இது யாரும் பண்ணுறதில்ல, நம்ம வந்து பண்ணுறோம் சார் உங்களுக்கு. அதாங்க, ஸோ நீங்கள் இங்கே சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா கேப் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க, இல்லைப்பா என்ன சைட்டுக்கு வரக்கு நேரம் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா இவங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து இதை பற்றிய முழு டீட்டெயில்ஸும் நமக்கு சொல்லிடுவாங்க. சரி ஓகே சார், அப்படி இருக்கும்போது நம்ம சைட்டுக்கு கனெக்டிவிட்டி எப்படி சார்? சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா முடிச்சூர் போகிற மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா வெறும் 100 மீட்டர் தான் சார். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரில் ஒரு சைட்டு உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷன் வீடுகளுக்கு மத்தியில் கிடைக்கிறது, அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி தான் உங்களுக்கு. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் வண்டி போகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தான். ஓகே, உங்களுக்கு தாம்பரம் பசாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் ஸ்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் குரோம்பெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் டைம். அப்புறம் உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் ட்ராவல் டைம் வருது. ஏன்னா வந்து அவுட்டரிங் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது சார். அப்படிங்கும் போது இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா டூர்ஸ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து மீஞ்சூர் வரையும் கனெக்டிவிட்டி இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிமாண்டான சைட்டு சார் உங்களுக்கு. சூப்பர், ஓகே. அதாங்க, ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு லொக்கேஷனில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் குடியிருப்புக்கு மத்தியிலும் இது இருக்கிறது அப்படின்றது இன்னொரு அட்வான்டேஜாக இருக்குது. இதையும் தாண்டி இவங்க ரேட்டிங்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் விட இவங்க சர்வீஸ் நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. எந்த அளவுக்குனா நம்ம வீட்டுக்கே வந்து இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். ஸோ அது எங்கெங்கே அப்படின்றத சின்ன ஓவராக சொல்லுறீங்களா சார்? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்ஸில் இது வரைக்கும் லைவில் ஒரு 10 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு சார் வெளி ப்ராஜெக்ட்லேருந்து. எஸ் சார். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லே நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம். இப்போ எப்படி சொல்கிறதுனா குன்றத்தூர் மன்னிவாக்கத்தில் ஒரு 3 ப்ராஜெக்ட் போயிருக்கு. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேயே பார்த்தீங்கன்னா 4 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு நம்ம. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுப்பாக்கம், உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா சிங்கப்பெருமாள் கோயில், உங்களுக்கு வந்து குடுவாஞ்சேரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலில் சைட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று ப்ளஸ் என்னென்னா நம்ம கம்பெனி சைட்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் முடிச்சு கொடுத்துருக்கோம். சூப்பர், ஓகே ஓகே ஓகே.
அதனால பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சரௌண்டிங்ஸ்ல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 10 ல இருந்து ஒரு 15 சைட் போயிட்டு இருக்கு சார். சூப்பர் ஓகே. அதாங்க. சோ அப்படி பாக்கும்போது நீங்க சவுத் சென்னையில ஏதாவது ஒரு பிளாட் வாங்க மனசுதீங்க அப்படினா சாரா கான்டக்ட் பண்ணிக்கங்க. நமக்கு இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அவ்வளவுதாங்க. சோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்படினா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துக்கேன். டிஸ்கஷன்ல இருக்குது. ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களோட நானும் குலாமீர். டாடா பை பை. சி யூ.